தமிழ்நோக்கல் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு மொபைல் ஸ்டாண்டர்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து எப்படி யூஸ் பண்றது, இதோட பிரைஸ் என்ன, சோ எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்களை செட் பண்ணாதான் அடுத்தடுத்து யூடியூப்ல போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும், நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த போன் ஸ்டாண்ட் வந்து எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா, உங்க மொபைல நீங்க ஏதாச்சும் ஒரு படம் பாக்குறீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு உங்களால வந்து படம் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் உங்க மொபைல வச்சு நீங்க வந்து எடிட்டிங் பண்ணணும், ரொம்ப நேரம் உங்க மொபைல வந்து எடிட்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சோ உங்க போன் அதை வந்து வச்சுட்டு நீங்க வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் வீடியோ வந்து ஷூட் பண்ணாலும் ஷூட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் போட்டோ எடுக்கணும்னாலும் நினைச்சீங்கன்னா இதுல வந்து நீங்க போட்டோஸும் இதுல வந்து எடுக்கலாம். சோ இதுக்குதான் இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பென் ஹோல்டர் தான், ஆனால் இதை வந்து நிறைய விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மொபைல் ஸ்டாண்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வந்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மேலே வந்து அவங்களோட கம்பெனி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பென் ஹோல்டர்னு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைஸு டேக்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பெனி நேமு எப்போ வந்து செஞ்சது அப்புறம் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மேட் இன் இந்தியான்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த பென் ஹோல்டரை வந்து நம்ம எப்படி இல்லப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிக்சர்ஸ் அதில் வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பிக்சர்ஸ் இதில் வந்து போட்டிருக்காங்க, பென் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நோட்ஸ் மாதிரி இந்த சைடில் இது மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் சைடும் இதில் வந்து இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் அவங்களோட கம்பெனி நேம் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பென் ஹோல்டர்னு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அதாவது ஸ்பூன் இந்த மாதிரிலாம் இதில் வந்து வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் இதில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பிரித்து பார்க்கல, இப்போ தான் வந்து பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின் சைடில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பென் ஹோல்டர்னு மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி இதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் மொபைலும் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மேலே இடத்துல வந்து வச்சு கட்டியிருக்காங்க. அதுலேயும் இந்த இடத்துல கம்பெனி நேம் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதை வந்து மொபைல் வைக்கிற மாதிரி ஒரு இது சொல்லி வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து பென் ஹோல்டர்னு எல்லா இடத்துலையும் வந்து நாலு சைட்லையும் பார்த்தீங்கன்னா அப்பாக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் ஹோல்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு நாலு சைட்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். வாங்க, இதோட ப்ரைஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ இன்பிடிவ்ல வந்து நான் சொல்கிறேன். இப்போ அதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரேப்பர் மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிழிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். மொபைல பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி தான் இதுல வந்து வச்சுக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து உடையாம நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலே உங்களோட மொபைல் இதுல வந்து நீங்க வச்சுக்க முடியும். இது வரை நீங்க ஓபன் பண்ணி எதா இருந்தாலும் உங்க இதுல வந்து படம் பாக்குறதா இருக்கட்டும், உங்களோட போட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் இதுல நீங்க வச்சு எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்க லேண்ட்ஸ்கேப் கூட வந்து வச்சு வைக்கலாம். ஸோ லேண்ட்ஸ்கேப்ல கூட வச்சுக்கிட்டு இது மாதிரி உங்களோட போட்டோஸ் எல்லாமே இதுல வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல வந்து மொபைல் அப்படி வச்சுட்டு படம் பாக்குறது எல்லாமே இதுல வந்து நீங்க வந்து நீட்டா பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நாச்சு இருக்கனால உங்க மொபைல் வந்து சர்க்கிட் வந்து உருவாது, அதனால வந்து நீட்டாக அதில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதை மட்டும் உடையாமல் வந்து பார்த்துக்கோங்க. இது உடஞ்சிச்சுன்னா உங்கள் மொபைல் வந்து விழுந்துடும். அதனால் இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இதை மட்டும் உடையாமல் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேலண்டர் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இருந்து பென் பாக்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இல்லை என்ன மாதிரி நீங்களும் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து தேவைப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைலில் தான் வந்து ஷூட் பண்ணீங்க வீடியோஸ்லாம். ஸோ ஷூட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கலனா இந்த ஸ்டாண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் வச்சுட்டா கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் வச்சுட்டு நீங்கள் மட்டும் வந்து பேசிகிட்டே இருக்கலாம். உங்களோட ஃபோன் விழுந்துடும், நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. ஸோ இதோட ப்ரைஸ் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா தான். ஸோ இது எங்கெல்லாம் வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் கடையில் வந்து கிடைக்கும். இல்லாட்டி அதுக்கப்புறம் பசார் இந்த கடையெல்லாம் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ வந்து ஃபோன் ஸ்டாண்டில் வந்து கேட்டாலே இந்த இதை வந்து காட்டுவாங்க. இந்த மாதிரியும் இருக்கும். இதோட நல்லா வந்து காஸ்ட்லியாகவும் நிறைய இருக்கு. சிலது இன்னைக்கு பார்த்த இந்த அன்பாக்சிங் இன்டர்வியூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் எனக்கு அடுத்த இந்த வீடியோ பண்ணுறதுக்கு உற்சாகமாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இப்போவே கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்களை செட் பண்ணலாம். நான் அடுத்தடுத்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.